அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்மளோட கணக்கீடு அனைத்துமே ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. எந்த நியூஸ் பேஸோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே எடுக்க போவது கிடையாது. இன்றைக்கி வந்து ஜீரோ ஆர் ஹீரோ. இன்றைய தினம் வந்து வார இறுதி நாள், வார கான்ட்ராக்டோட இறுதி நாள். அப்படின்னால ஜீரோ ஆர் ஹீரோ நடக்க வாய்ப்பா அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜீரோ ஆர் ஹீரோ அப்படிங்கிறத வந்துட்டு சில புரிதல்கள் இல்லாமல் முதலீடு கேபிட்டல், நீங்கள் கேபிட்டல் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. ஒரு 100 ரூபா ப்ரீமியத்தை நீங்கள் ஜீரோவானாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஹீரோவாக மாறுறது எத்தனை நாள்னு பாருங்கள். அதாவது 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் வந்துட்டு ஒரு 300 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் 100 ரூபா ஜீரோவாகிறதுக்குண்டான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. அப்போது இங்கே உங்களோட முதலீடு ஜீரோவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடம்தான். அப்போ ஜீரோவானால் பரவாயில்ல அப்படின்னா உங்களுடைய மனநிலைமையில் ஒரு சூழ்நிலையை நினச்சி பாருங்கள். ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, அது தொலைஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10 ரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க, அது தொலைஞ்சால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த மனநிலைமை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது இங்கே 10 ரூபா தொலைஞ்சால் பரவாயில்ல, அதுவுமே தொலைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அது தொலைஞ்சால் அதற்கு கம்பேர் பண்ணும்போது 500 ரூபாயே 10 ரூபாயே அப்படிங்கும்போது 10 ரூபாங்கிறது பரவாயில்ல. அப்போது ஒரு ப்ரீமியம் வந்துட்டு குறைவான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ குறைவான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஓடிஎம்மாக இருக்கக்கூடாது, ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்? ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறினவங்க திருப்பி ஐடிஎம்மாக மாறினா தான் பெரிய ஜாக்பாட் அமையும். அப்போ அதனால் அதற்கு பொறுமையாக டைம் வேல்யூ ப்ரீமியம் எல்லாம் கரைஞ்சி யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதோ அதற்கு வரை அமர வேண்டும். அதனால் இந்த ஜீரோ ஆர் ஹீரோ நம்பி பெரிய கேபிட்டல், பிக் கேபிட்டலை நம்ம பண்ணக்கூடாது. நிறைய பேர் இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா 30,000, 50,000, 1,00,000 அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அது எதாவது ஒரு நாள் என்ன ஆகும்னா நீங்கள் 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா அது 10,00,000 மாறும். ஆனால் அதையே இதில் வந்து பல டைம் பண்ணிங்கன்னா இந்த 10,00,000 ரூபா ஜீரோவாயிடும். அப்போது உங்களோட கேபிட்டலில் நீங்கள் என்ன கேபிட்டலில் வச்சுருக்கீங்களோ அதில் 5% உட்பட்டு தான் உங்களோட ஜீரோ டு ஹீரோவை எதிர்பார்க்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னாலும் உங்களால் ஒரு 20 வாரம் நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடு அனைத்துமே ஜீரோவாக ஆனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 20 வாரத்தில் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டியாக ஒரு 5 வாரம் சக்ஸஸ் ஆனாலும் கூட உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஜீரோ ஆர் ஹீரோவோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கோ இல்லை 20 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னா அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா போகுது. அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கில் இருந்து 5 மடங்கு கிடைக்க போகுது. அப்போது அந்த 5 வாரம் கிடைச்சாலே போதும், உங்களோட கேபிட்டலை வந்து நிலைநாட்டிடலாம். மீதி 15 வாரம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் கூட, அப்படி 20 வாரமும் லாஸ் ஆகிற மாதிரி ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ட்ரேட் பண்ணுறக்குண்டான, அதாவது நம்ம ஒரு வியாபாரியாக இருக்கக்கூடிய தகுதி அங்கே இல்லைன்னு அர்த்தம். நான் சொன்ன ப்ராபபிலிட்டியே ரொம்ப கம்மி. 20 வாரத்தில் 5 வாரம் அப்படிங்கும்போதே 75% 75% வந்துட்டு நஷ்டம் அப்படிங்கிறது தப்பு. கடைசிக்கு 50-50 இருக்கணும். நான் ரொம்ப நானே கம்மியாகவே இது பண்ணாலும் கூட அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அதனால் இந்த ஜீரோ ஹீரோ நம்பி பெரிய முதலீடு செய்யாதீர்கள். பெரிய முதலீடு செய்து ஒரே நாட்கள் இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா லாஸ் ஆகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 10,000 ரூபா லாஸ் ஆகிறீங்கன்னா 1,000 ரூபாய் முதலீடை 10 வாரம் பயன்படுத்தலாம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரே நாளில் 10,000 ரூபாய் தொலை இருக்குது, 1,000 ரூபாய் 10 வாரமாக, அப்போ வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஏதாச்சும் ஒரு வாரம் அது ஹீரோவாக மாறக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். அதனால் உங்களுக்கு அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். நான் சொல்கிறக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் இதனை பின்பற்ற வேண்டாம். நான் பின்பற்ற சொல்லலை, நான் எதானும் நான் சொல்கிறதுல ஏதாவது தவறும் இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே அது சரின்னு படாது, சிலருக்கு அது தப்புன்னு படலாம். அதனால் சரின்னு யாருக்கு படுகிறதோ அவர்கள் மேற்கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் நான் சொல்கிற கருத்து தப்புன்னு படுதோ அதை இதனை பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிறத இதை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து சிங்கப்பூர் நிஃப்டி மூலிமா, எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்கலாம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,801 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:30 அப்போது நம்மளுக்கு
நேற்று ஃபியூச்சர் என்ன ரேட்டுக்கு இருந்ததுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபியூச்சர் நம்மளுக்கு 17,798, அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது அர்த்தம், அதாவது நேற்றைய ஹை அருகாமையிலேயே ஆரம்பமாக போகிறது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு சந்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே இன்றைக்கி டேபிள் என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம். இது நேற்றைய முடிவுற்ற டேபிள் அடிப்படையில் 17,700 கால் அண்டு புட் மையமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இதற்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறாங்க. அப்போ இதனுடைய பிரீமியம் 100 ரூபா, அதனால் 17,800 17,600, அப்போ அதே தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய இது பிரீமியம் 30 ரூபா அப்படின்னால 17,830, இந்த பக்கம் வந்து 17,570. அப்போ சந்தை வந்துட்டு இந்த அளவுக்கு வைட் ரேஞ்சுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். அதற்கு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து 17,700 17,800 இருக்கிற ஸ்ட்ரைக்ஸு ஜீரோ ஆர் ஹீரோவுக்கு தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கும். அதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் ஒரு மல்டிபிள் ஹெஜ் இருக்குது. 41,500 41,300 41,400 41,200 41,300 41,000 இருக்குது. இப்போது இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக நம்ம எடுத்துக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஆகவும் இண்டெக்ஸ் ரேஷியோ இந்த ஷார்ட்டேஜ் இருக்கும்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் இன்றைக்கி ஸ்லோவாகலாம். இன்றைக்கி டேபிள் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டை வந்துட்டு பேங்க் நிஃப்டி இறங்குறதுக்குன்னா வாய்ப்பாகவும் அமையலாம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அட்டவணையில் வருகிறது அப்படிங்கிறதா முக்கியத்துவம். நம்மளுக்கு 41,500 கால் தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. 41,500 கால் படி நம்மளுக்கு 190 அப்படிங்கும்போது 41,690 அப்படிங்கிறதா அவங்களோட பயப்படுற, அதாவது பேனிக் பிளேஸ். இன்றைக்கி மார்க்கெட் 41,577 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது நம்மளுக்கு இவங்க இன்றைக்கி பயப்படுறாங்களா இல்லையா அதை வைத்து தான் சந்தையோட பயணம் இருக்க போகிறது. கால் ரைட்டர்ஸ் பயந்தால் மட்டுமே சந்தை ஒரு முக பயணமாக அமையிற வாய்ப்பு. கால் ரைட்டர்ஸ் பயப்படலை அப்படின்னா மார்க்கெட் 41,500 கீழே வரக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இவங்க வந்துட்டு 41,400 இருந்து 41,700 இருக்கிறது ஜீரோ டு ஹீரோ நடைபெற வாய்ப்புகளாக இருக்கலாம். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.